வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே, இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் திருநாள். இது அந்தமான் போர்ட் பிளேயர் மெயின் பஜார். நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இன்றைக்கி இங்கே உள்ள பறவை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதை முனிசிபல் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் உள்ளது. ஆப்போசிட்லேயே நிறையா கடைகள் இருக்கும். அங்கே பார்த்தி அப்படின்னாக்கா எல்லாம் வாக்கிங் போகிறவங்க வரவங்க போகிறவங்க வந்து அரிசி போடுவாங்க. டெய்லி இந்த இடத்துல இந்த பறவைகள் நிறையா பார்க்கலாம். கூட்டமாக நிற்கிங்க. இன்றைக்கின்னு பார்த்து மாட்டுப்பொங்கல், நேற்று பொங்கல், இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். ஏரியாவே வெறிச்சோடி கிடக்கு. ஏரியாவே இல்லை, அந்தமான வெறிச்சோடி கிடக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் லீவு, ஆஃபீஸ் லீவு, இந்த மாதிரி லீவு லீவு அப்படின்னாக்கா ஏரியா வெறிச்சோடி தான் கிடக்கும். பப்ளிக் அதிகமாக பார்க்க முடியாது. அது மாத்திரமில்லாம் இந்த மாதிரி பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜான், இந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல்னாக்க மக்கள் நடமாட்டத்தை பார்க்க முடியாது. எல்லாம் வீட்டிலேயே இருந்துருவாங்க, வைப்பாங்க, எல்லாம் ரெடி பண்ணணும் வைக்கணும்ல. அதில் வேறு நேற்று பொங்கல் போல், இன்றைக்கி மாட்டு பொங்கல். இன்றைக்கி இங்கே அந்தமான் மக்கள் இன்றைக்கி தான் இதை விமர்சையாக கொண்டாடுவாங்க. லோக்கல் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் தான் கொண்டாடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க நேற்றாச்சும் ஓரளவு கூட்டம் அங்கிருந்துட்டு கரும்பு கிரும்பு வாங்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதையும் காணா வெறிச்சு வீடு கிடக்கு. எது எப்படி இருந்தால் நமக்கு என்ன, பறவைகள் எப்பையும் போலன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கு என்ன தெரியும் பாவம், பொங்கல்னு தெரியுமா, திங்கல்னு தெரியுமா? ஆ, சாப்பாடு அரிசி போட்டால் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க. அதுவும் காலையில் 4:30 மணிக்கே பார்த்தி அப்படின்னா இங்கே வெயில் சீக்கிரமாக வந்துடும். வெயில் பாருங்கள், 8:30 ஆகுது. அதுக்குள்ளே சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, யாரையும் பார்க்க முடியலை. இது சாப்பிட்டுட்டு மக்கள் நடமாட்டம் இல்லை இல்லையாக்கா பறவைகள் அங்கே நின்றுட்டு திரியுங்க. நாய் பறவைகள் மக்கள் நடமாட்டத்தை பார்த்துட்டு அப்படின்னா இதில் பார்க்க முடியாது. வெளியில் எங்கடாச்சும் ரொம்ப தூரமாக கிளம்பி போயிருங்க. எல்லா பறவையான பறவை இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கு. காக்கா, குருவி, வெள்ளப்புறா, கலர்புறா, மைனா, எல்லா வகையான பறவைகளும் இருக்குது. அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஒத்துமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏதோ அதனால முடிஞ்சதாக பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது காந்தி செல்லாம் மெயின். இது இளநி கிடமை தரம் தான் இருக்குது, அதையும் பார்க்குறியா? ஏன்னா இளநிங்கிற எல்லா நேரத்துலையும் தேவைப்படும், சூடு கீடுக்கு. அதனால் எப்பயும் இளநி கிடமை தரம் இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸு பார்த்துக்கிட்டே காலியாக இருக்குது. அதுக்கு பின்னாடி தனியார் பஸ் வந்துகிட்டு இருக்குது, அதுவும் காலியாக தான் இருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்து அப்படி தான் இருக்கும் ஏரியா. நாளைக்கு கொஞ்சம் செழிப்பாக பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எப்பயும் போல் உங்கள் அன்பை ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.